விவசாய பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மதுரை மேலூரில் பார்த்திபன் சார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த களை வெட்டும் கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடிக்குள்ளே வெங்காயம் நட்டுருக்கோம். நல்லா பாருங்கள், மல்லிகைப்பூ செடியில் வெங்காயம் நட்டுருக்கோம். அந்த செடிக்குள்ளே வந்து ஒரு 8 இன்ச்சு கலப்பை வச்சு ஒரு களை வெட்டுறோம். ஃபுல்லாக வந்து கோரை எல்லாமே கம்ப்ளீட்டாக கோரை. அந்த மிஷினை எப்படி வெட்டுது பாருங்கள். இது வந்து ஈரக்களி, அதனால் வந்து உங்களுக்கு கையை வந்து இப்படி அமைக்க தள்ள வேண்டியதாக இதாக இருக்குது. இதே இது உறுதியாக இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி கரையை வந்து நல்லா ஒரு 2 இன்ச்சு ஆழம் பார்த்துக்குங்க. ஒரு 2 இன்ச்சு ஆழத்துக்கு நல்லா ஆழமாக எடுத்துருக்கு. இங்கே வந்து கோரை கிடையாது. இது வந்து வெங்காயம். இதெல்லாம் வந்து நம்ம ஆள் வச்சு தான் பிடுங்க முடியும், ஏன்னா இதில் வண்டி போகாது. அதனால் இதை வந்து ஆள் வச்சு பிடுங்குற மாதிரி இருக்குது. இது மல்லிகைப்பூ செடி ஒரு 20 சென்டில் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து ஆள் வச்சு வெட்டுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 5 பேர் ஒரு 4 நாள் வெட்டுவாங்க. 4 நாள் வெட்டி இது பண்ணுறாங்க. இப்போ இந்த வண்டி இந்த களை வெட்டுற கருவி வந்து சென்டரில் வெட்டி விட்டுறனால இங்கே வந்து இந்த பக்கம் இந்த கரையில் அதாவது சென்டர் கரையிலையும் இந்த கரையிலையும் வந்து வெட்டுறதுனா எனக்கு ஒரு 2 நாளில் வெட்டி முடிச்சிடுறாங்க. அப்போ எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் மிச்சமாகுது. மேன் பவர் கிடைக்கலைன்னா கொஞ்சம் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் இந்த கருவியை கண்டுபிடிச்ச அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டார் மாதிரி ஏதாவது மாட்டி கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தினாருன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேலைக்கு வசதியாக இருக்கும். மேன் பவர் தேவை இது இல்லை. இது மல்லிகைப்பூ செடி நான் இந்த கருவியை வாங்கி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா எனக்கு வந்து லாபம் தான். இது வந்து நானே வச்சு நானே பண்ணிக்கிறேன். ஈவினிங் டயத்தில் வந்து வெட்டிக்கிறேன், காலை டயத்தில் வெட்டிக்கிறேன். சம்மங்கி செடிக்குள்ளே விட்டுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சம்மங்கி இருக்கு, ஏற்ற மாதிரி சம்மங்கி விட்டுறேன். ரொம்ப நன்றி. என்ன பெரிய வெட்டுற மட்டும் பாருங்கள், 2 இன்ச்சு ஆழத்தில் வெட்டுது. கரெக்டாக 2 இன்ச்சு ஆழத்தில் பக்காவால் வெட்டு பார்த்தீங்கன்னா. அவர் வந்து சின்ன பையனாக்குனால கொஞ்சம் அமுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. நான் வெட்டுறப்போ வந்து எனக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால எவ்வளோ ஆளும் போது பாருங்கள், தெளிவாக இருக்கும். இவ்வளோ தெளிவாக இருக்கு. இதை வந்து ஒரு 20 சென்டை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸில் அந்த மாதிரி வெட்டி களை எடுத்துறது. அடுத்த கூரை வர்றதுக்கு 2 களை வெட்டி தள்ளி போகணும். நம்மளுக்கு ஆழம் அப்படிங்கிறதுனால தள்ளி போகணும்.